நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். தூதுவிட்ட சசிகலா துரத்தி அடித்த எடப்பாடி பழனிசாமி. நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அந்த வீடியோ பற்றியான மேலான கருத்துக்களை நீங்க தெரிவிங்க. இந்த விவசாயியோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பாத்தீங்களா? அந்த வீடியோல உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? சசிகலா அவர்களும் வந்து அப்போலோக்குள்ள போறாங்க, எடப்பாடி பழனிசாமியும் அப்போலோக்குள்ள போயிட்டு திரும்பி வராங்க. இதுல ஒரு உண்மை பாத்தீங்கன்னா ஒளிந்திருக்குது. அதாவது எடப்பாடி பழனிசாமியை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றவங்க கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள். ஆனால் சசிகலாவை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றவங்க மீடியாக்காரங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துறவங்க கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள். 66 தொகுதிகளில் வெற்றி பெற்று மாபெரும் தலைவராக எடப்பாடி பழனிசாமி வளர்ந்திருக்கின்றார். ஆனா சசிகலாவை முன்னிறுத்துவது மீடியாக்கள் மட்டும்தான். இந்த விஷயத்தை சசிகலா அவர்கள் கண்கூடாக பார்த்துட்டார். ஆனா நம்ம 1000 ஆடியோ வெளியிட்டாலும், 1000 தொலைக்காட்சியில போய் பேட்டி கொடுத்தாலும், இல்ல நம்மளே வீடியோவை ரிலீஸ் பண்ணாலும், எடப்பாடி பழனிசாமியை மீறி அதிமுகக்குள்ள நம்மளால நுழையவே முடியாது. அதனால எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து கட்சி இப்ப இருக்கின்ற நிலைமையை சொல்லி வேற ஏதாவது ஒரு காய் நகத்துல செய்து கட்சிக்குள்ள போயிடுவோம். எப்படி திமுகக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவருடைய மூத்த மகன் அழகிரி அவர்கள் உள்ள நுழைஞ்சு விடும் என்பதற்காக என்னென்னவோ திட்டமெல்லாம் போட்டார். உள்ள நுழைஞ்சிட்டோம்னா நமக்கான ஆதரவாளர்களை வந்து உருவாக்கிடலாம் அப்படின்றதுதான் அழகிரி அவர்களுடைய திட்டம். ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு நன்மையோ தீமையோ, நான் ஆளுமை மிக்கவனோ இல்லையோ, பழியோ அல்லது அதுக்கப்புறம் பாசமோ எதுவா இருந்தாலும் நானே அனுபவிச்சுக்கிறேன், நல்லது கெட்டது அத்தனை என்னோட போட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா எப்படி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொந்த அண்ணனா இருந்தாலும் சரி கட்சிக்குள்ள சேர்க்காம இன்னும் வந்து தள்ளியே வச்சிருக்காரோ, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சசிகலா அதிமுகவை சூழ்ந்திருக்கின்ற சதியெல்லாம் சொல்லி தூது விட்ட பிறகும் நல்லதோ கெட்டதோப்பா நானே பாத்துக்கிறேன், உள்ளவே வர வேணான்னு சொல்லிடுங்கப்பா அப்படின்னு அதிரடியான முடிவை எடுத்திருக்காராம். அப்படி என்னதான் அதிமுகவை இப்போ சதி சூழ்ந்திருக்குது அப்படின்னு சசிகலா சொன்னாங்க அப்படின்ற விஷயம் தெரியணுமா இல்லையா? அதாவது இப்போ எடப்பாடியார் தலைமையில் கிட்டத்தட்ட 66 எம்எல்ஏக்கள் ரெட்டலையா ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மாபெரும் எதிர்கட்சியாக உருவாகிருக்கு. இந்த மாதிரி பலம் புரிந்த ஒரு அதிமுக எதிர்கட்சியாக இருந்திருப்பது திமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி தான். அதனால ஜெயலலிதா அவர்கள் ஒரு கடந்த காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் இடத்திலே இருந்து 10 மேற்பட்ட எம்எல்ஏக்களை இழுத்து விஜயகாந்த் அவர்களை பலவீனப்படுத்தினார். ஏன் நம்ம வந்து இன்றைக்கு வந்து அதிமுக பல குழப்பங்கள் இருக்குது. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட இருந்து கொண்டு எங்களுக்கு எதிரி திமுக தான், ஏன் நாங்க திமுகவுடன் சித்தாந்த எதிரியாக இருக்கிறோம், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் இப்போ இருக்கின்ற தேர்தல் காலத்திலேயே போட்டி, நேரடி எதிரி எங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு நிலை உருவாக்கி கொண்டு அதிமுக இருப்பை மறக்கடிக்கின்ற இந்த தருணத்தில், ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவுக்குள்ள குழப்பம் செய்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில்,
அதுவும் இப்போ அதிமுக இருக்கும் எல்லோரும் பாத்தீங்கன்னா தேர்தலுக்காக செலவு செஞ்சுட்டு கையை பிசைஞ்சு கொண்டிருக்க இந்த தருணத்துல, அதுல பல எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா சொத்து சுகத்துல வித்து எம்எல்ஏ ஆயிருக்க இந்த தருணத்துல, ஜெயலலிதா மாதிரி நாம ஏன் ஒரு 10 எம்எல்ஏக்களை திமுக பக்கம் இழுத்தோ அல்லது ஒரு 10 எம்எல்ஏக்களை திமுக ஆதரவாக மாற்றியோ ஏன் எடப்பாடியை பலவீனப்படுத்த கூடாது அப்படின்னு திமுக நினைக்கிறதா? இந்த மாதிரி இருக்கின்ற சுச்சுவேஷன்ல சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடி கிட்ட வந்து சொன்னாங்களாம் தூது மூலமாக. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தெளிவாகவே சொல்லிட்டாராம், வெற்றி பெற்றிருக்கவங்க என்னை சுத்தி கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க, அவங்க எப்பேற்பட்டவங்க என்பது எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் வெற்றி பெற்றிருக்கவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்றதும் எனக்கு நல்லா தெரியும். தென் மாவட்டங்கள் இருந்து வெற்றி பெற்றவர்கள் ஒரு 5 பேர் தான், அவங்களும் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். பன்னீர்செல்வம் என்ன திமுகவுக்கு போகிறாரா இல்லை ஆர் வி உதயகுமார் செல்லூர் ராஜி இவங்கெல்லாம் போகிறாங்களா திமுகவுக்கு? கண்டிப்பாக அவங்கெல்லாம் போகிறது கிடையாது. அதனால் அதிமுகவிலிருந்து திமுகவில் எந்த ஒரு விக்கெட்டையும் வீழ்த்த முடியாது, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தெல்ல தெளிவாக சொல்லிட்டார். அதை ப்ரெஸ் மீட்லேயே வந்து நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக சொல்லிட்டார். இந்த பாருங்க, மதுசூதனன் வந்து சசிகலா அவர்கள் பார்த்தது தப்பு கிடையாது, அது வந்து ஒரு மனித நேய அடிப்படையில், அதையெல்லாம் நம்ம கொச்சப்படுத்த முடியாது. ஆனால் அதிமுக கொடியை கட்டிக்கிட்டு வராங்களே, இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதிமுக நல்லா இருக்கணும், அதிமுக எங்கள் குடும்பம் போலன்றன்னு பேட்டி அளித்து கொண்டே இருக்காங்க எல்லா டிவிலையும். அதுவும் இல்லாமல் ஜானகி அம்மாவை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க, அவங்களுடைய பெருந்தன்மையெல்லாம் பேசுகிறாங்க. எப்படி அம்மா கையில் வந்து கட்சி வந்தால் வளரும் என்று நினைத்தாங்களோ, அன்றைக்கு எப்படி அம்மா அவர்கள் வந்து தனித்து நின்று கிட்டத்தட்ட ஒரு 29 தொகுதிகளுக்கு மேலாக ஒரு தனி சின்னத்தில் வெற்றி பெற்று தனித்து ஆளுமையாக அடையாளப்பட்டாங்களோ, அவங்கக்கிட்ட வந்து ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கணவர் உருவாக்கிய கட்சியானது நல்லா வளரட்டும், அதனால ஜெயலலிதா கட்டியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டு சென்றாங்களோ, அந்த பெருந்தன்மை பற்றி பெருமையாக பேசுகின்ற சசிகலா அவர்கள் ஏன் இன்றைக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தில் 4 வருடம் ஆட்சி செய்து மக்களுக்கு பல திட்டங்கள்லாம் அறிவித்து நீட்டு போன்ற கிராமப்புற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்களே என்று தெரிந்து தன்னிச்சையாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் கோரிக்கை வைக்கல, எதிர்கட்சியும் கோரிக்கை வைக்கல, அரசியல் நோக்கர்களும் கோரிக்கை வைக்கல, அதை தாண்டி கல்வியாளர்களும் கோரிக்கை வைக்கல, தானாக சிந்தித்து நான் அரசு பள்ளியில் படித்தேன் எனக்கு உயிர்கல்வியில் என்ன மாதிரியான பிரச்சனைகளாக இருந்ததெல்லாம் சிந்தித்து 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து மாணவர்கள் வாழ்க்கையிலும் விவசாயிகள் மற்றும் நெசவாளர்கள் அதனை தாண்டி இந்த சுழல் குழு அதுக்கு நகை கடன் இவற்றையெல்லாம் தள்ளுபடி செய்து மக்களும் தலைவராக உருவாகி இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையிலே கட்சி இருக்கட்டுமே என்பதற்காக இவங்க ஏன் பெருந்தன்மையாக விட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஜெயக்குமார் மூலமாக செய்தியாளர்கள் தரப்பிலேயே சொல்லிட்டாங்க. போதும் ஜாமி, கட்சியை நீங்கள் பலப்படுத்தலாம் வேண்டாம், தினகரன் இருந்தா சசிகலா இருந்தா அதுனே தாண்டி திமுகவுக்கு போகின்ற நிர்வாகிகளாம் தடுத்து நிறுத்தணும்னா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், கட்சிக்குள்ள வரலாம் என்று இந்த திட்டமெல்லாம் போடவும் தேவையில்லை. ஏனென்று கேட்டீங்கன்னா தினகரனுக்கும் செல்வாக்கு இல்லை, சசிகலாவுக்கும் செல்வாக்கு இல்லை என்பதெல்லாம் பல தேர்தல் மூலமாக நம்ம பார்த்தாச்சு. அதாவது செல்வாக்கு இல்லாதவர்களை கட்சிக்குள்ள சேர்த்தோம் என்றால் மீண்டும் கட்சியில பிரச்சனை தான் ஏற்படும், அவங்க ஒதுங்கி இருப்பது தான் சரியானதாக இருக்கும். ஜானகம்மாளுக்கு இருந்த அந்த பெருந்தன்மையானது சசிகலாவுக்கு வரணும் என்று ஜெயக்குமார் அவர்கள் ஒரே அடியாக இந்த தூது விட்ட விஷயத்தையும் பேசப்பட்ட விஷயங்களும் ஒரேடியாக போட்டு உடைச்சிட்டார். உங்க அவசியமே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிட்டார். ஆனா சசிகலா அவர்கள் வந்து திடீர்னு ஒரு செய்தியை நேத்து வெளியிடுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சி பலமா இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம், ஆனா எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தானே பலம் அடைய முடியும், அப்போ ஒன்று சேராம தடுப்பது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்ப கட்சி பலப்படக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தான் சிந்திக்கிறாரு அப்படின்னு சசிகலா அவர்கள் வேற விதமான ரூட்டை கையில் எடுக்கிறாங்க. மொத்தத்துல கட்சி வெற்றி பெறாததுக்கும் எடப்பாடி பழனிசாமி தான், கட்சியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கட்சியை பலப்படுத்தணும்னா அதுக்கு தடையாக இருப்பவரும் இந்த எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சி வளர்க்கணும்னு என்ன கிடையாது, கட்சி அழிக்கணும்னு நினைக்கிறாருங்க, அதனால தாங்க இந்த மாதிரி முட்டுக்கட்டையெல்லாம் போட்டுட்டு வராங்க அப்படின்னு சசிகலா அவர்கள் வேற ஒரு உருட்டை உருட்டுறாங்க. ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய அசைக்க முடியாத கொள்கை நிலைப்பாட்டின் காரணமாக குழப்பத்தில் இருக்கின்ற சசிகலா
உள்ளடி வேலையை செய்யணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 5 வருடம் கழித்து அப்போலோ வந்தோம், எந்த ஆட்டத்தையும் ஆட முடியல, அடங்கி போய் திரும்பி போயிட்டாங்க என்பதுதான் நமக்கு தெரியுது. அவங்க கண்கூட அவங்களுடைய செல்வாக்க பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக அவங்க அரசியல் விட்டு ஒதுங்குவது நிதர்சனமாக இருக்கிறது. அதிமுக தன்னுடைய பலத்தில் எழுந்து நிற்க போகிறது. நன்றி, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன்.